வணக்கம் செய்திகளை வாசிப்பேற்று ஞாயிற்றுக்கிழமை கோவை பன்னிமடை காரியம்மன் கோவில் வளாகத்தில் திரு சாந்தகுமார் கோவை கொடிசியா தொழில் பூங்கா இயக்குனர் அவர்களுக்கும் செல்வன் ஆர் சந்தோஷ் ஐஎஃப்எஸ் அவர்களுக்கும் பாராட்டு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது வேஜி பிசினஸ் டைக்கோன்ஸ் உரிப்பினர் மற்றும் கோயம்பத்தூர் வெட்வொர்க் கவுண்டரனல சங்க உரிப்பினரும் ஸ்ரீ சக்தி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ரீ சக்தி லூம்ஸ் ஆகியவற்றின் உரிமையாளருமான திரு ஷாந்தகுமார் அவர்களின் கோவை மிகு குடியாத் தொழில் பூங்காவில் மிக உயர்ந்த பதபையான இயக்குனர் பதவிக்கு போட்டியிட்டு 100% வாக்குகளை வெற்றி பெற்றுள்ளார் கோவை சரவணன் திரு திருராதா திருமதி செல்வி ஆகியோரின் புதல்வன் செல்வன் சந்தோஷ் அவர்கள் ஐ தேர்வில் அகில இந்திய அளவில் ஐம்பத்தி ஓராவது இடத்தில் தேர்ச்சி அடைந்துள்ளார் இவர்கள் இருவரையும் போற்றி கொண்டாடும் விதமாக நேற்று பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கோவை பன்னிமடை காரியம்மன் கோவில் வளாகத்தில் பாராட்டு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது விழா ஏற்பாட்டினை வேட்டுவ கவுண்டர் நல சங்கம் கோவை சிறப்பான முறையில் செய்துள்ளது சங்கம் செயலாளர் ஆர்பி தங்கவேல் அவர்கள் தலைமையேற்றி இந்த விழாவை சிறப்பாக நடத்தினார் நமது சமுதாயத்தை சேர்ந்த பெரியோர்கள் பலரும் விழாவில் கலந்து கொண்டு இருவரையும் பாராட்டி பரிசு கொடுத்து வாழ்த்தியுள்ளார்கள் இது போன்ற சாதனையாளர்களை கண்டுபிடித்து அவர்களை ஊக்கப்படுத்த எப்பொழுதும் வேட்டுவ கவுண்டர் நல சங்க கோவை தயாராக இருப்பதாக சங்கத்தை சேர்ந்த நிர்வாகி கூறியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் நீலகிரி உழவர் உற்பத்தியாளரின் நேரடி விற்பனை நீலகிரியில் உற்பத்தியாகும் டீ தூள் நேரடியாக இன்று பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி ஸ்ரீ அம்மன் என்டர்பிரைஸில் விற்பனை துவங்குகிறது உறவுகள் அனைவரும் ஆதரவு தருமாறு ஸ்ரீ அம்மன் என்டர்பிரைஸ் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நமது சமுதாயம் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேட்டுவர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் நம் சமுதாயம் சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் வேட்டுவர் டிவியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்பது அஞ்சு இரண்டு நான்கு மூன்று இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் நாளை ஏழு முப்பது மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்